அவர்கள் செய்கின்ற ஒரு அரசியல் சித்து விளையாட்டு. வழிபாடு நடத்துவதற்கான உரிமை வழங்கப்படவில்லை. வழிமுறை நெறிமுறைப்படுத்தியிருக்கிறது மத்திய அரசு. கோவில் நுழைவு போராட்டம் எதற்காக பழங்காலத்தில் நடத்தப்பட்டதோ அதற்காக இன்றைக்கு பாஜக மீண்டும் நடத்தினால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக மத்திய அரசு கொரோனா விதிமுறைகள் வகுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வழிபாட்டுத் தலங்களுக்கு இன்னும் வழிபாடு நடத்துவதற்கான உரிமை வழங்கப்படவில்லை. அதை காரணம் காட்டி கோவில் நுழைவு என்று சொல்லுவது அது உண்மையிலேயே மத ரீதியாக மக்களை பிரிப்பதற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு அரசியல் சித்து விளையாட்டு. எனவே அந்த முயற்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது அவர்கள் பேச வேண்டியது மத்திய அரசாங்கத்திடம். ஏன்னா கோவிட் புரோட்டோக்கால் வந்து அதை வழிமுறை நெறிமுறைப்படுத்தியிருக்கிறது மத்திய அரசு. அதை ஏற்றுதான் இன்றைக்கு தமிழக அரசு பாரபட்சமின்றி அது இஸ்லாமிய சமூகம், கிறிஸ்தவ சமூகம், இந்து சமூகம் என்றெல்லாமல் அனைவருக்கும் பாரபட்சமின்றி மத்திய அரசினுடைய அந்த கோவிட் விதிமுறைகளை பின்பற்றி வருகிறது. அதை குறைப்போம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் உயர்த்தி கொண்டே செல்கிறார்கள். அது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. பலர் வந்து வட மாநிலங்களிலிருந்து பல்வேறு பொருட்களை பல்வேறு வழிகளில் இங்கே வந்து கொண்டு வருகிறார்கள். முறையான வரி விதிப்பு இல்லை. யார் காரணம்? மக்களுக்கு தெரியுது, 10 வருஷ காலம் ஊராட்சி தேர்தலை நடத்தவில்லை. 153வது காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்றைக்கு காந்தியடிகளுடைய சிலைக்கு படத்திற்கு நாங்கள் மரியாதை தெரிவித்து காந்தியடிகளின் அந்த கொள்கைகளான விதேசி பொருட்களை விடுத்து சுதேசி பொருட்களை உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு மக்கள் உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகின்ற விதத்தில் தமிழகம் எங்கும் நடைபெற்று இருக்கின்ற இந்த கதர் அங்காடியில் இன்றைக்கு தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை துவங்கி வைத்திருக்கின்றோம். அண்ணல் காந்தியடிகள் இந்திய சுதந்திரத்திற்கு போராடிய நேரத்தில் சமூக நீதிக்காகவும் பொருளாதார சமத்துவத்திற்காகவும் வெகுவாக போராடினார்கள். ஏழை எளிய மக்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து வளர்வதற்கு ஊரகப் பகுதிகளில் உள்ள தொழில் சிறக்க வேண்டும், கைத்தொழில்கள் வளர வேண்டும் என்பதற்காக கதர் ஆடை அணிவதை அவர் பழக்கமாக கொண்டிருந்தார், அதை வலியுறுத்தினார். அதுபோன்று நம்முடைய பாரதத்தில் வாழுகின்ற மக்களும் ஊரக தொழில்களை ஊக்குவிக்கின்ற விதத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற விதத்தில் இந்த கதர் கைத்தறி பொருட்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது பாஜகவினுடைய மாநில தலைவர் பெட்ரோலுக்கு 35 ரூபா குறைப்போம் இப்போ அதிரடியாக சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு பார்க்குறீங்க? இப்போது பெட்ரோலுக்கு விலையை குறைச்சா நாங்கள் வரவேற்போம், ஏற்றுக்கொள்வோம். அது மக்களை பாதிக்கும். உலக அளவில் கச்சா எண்ணெய் தரைமட்டத்தில் விலையே இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட அவர்கள் இங்கு விலையை குறைக்கவில்லை, விலையை ஏற்றினார்கள் என்பதுதான் எங்களுடைய வருத்தமும், அதை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும். அதை குறைத்தால் அது வந்து நியாயமானது தான், வரவேற்கத்தக்கதான். அதை குறைப்போம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் உயர்த்தி கொண்டே செல்கிறார்கள். அது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. இப்போ மாற்று கருத்து என்று சொல்லுவதில்லை. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு வந்து பல வழிகளில் மக்களை வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு உருவாக்குகிறது. இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புனால வரி ஏய்ப்பு நிறைய நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் ஏற்கனவே கொண்டு வந்தது நம்முடைய மாநிலத்தினுடைய வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கூட குறிப்பிட்டார்கள். பலர் வந்து வட மாநிலங்களிலிருந்து பல்வேறு பொருட்களை பல்வேறு வழிகளில் இங்கே வந்து கொண்டு வருகிறார்கள். முறையான வரி விதிப்பு இல்லை, மாநிலங்களுடைய இழப்பு ஏற்பட்டுரு. முதல்ல இந்த வரியை நீங்கள் சரி பண்ணுங்கள். இதிலேயே எங்களுக்கு மாநிலத்துக்குரிய பங்கோ எதுவுமே வரல, ஒழுங்காக வரல. வரியை கட்டிக்கிட்டு வரிக்கான பங்கை கேட்பதற்கு கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும். வரி விதிப்பு என்பது மாநிலங்களும் மத்திய அரசும் இணைந்து அவர்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒன்று. அது செய்யலை என்பது தான் வருத்தம். 9 மாவட்ட தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் பார்த்தளவில் எப்படி? தம்பி, அது நிச்சயமாக வெற்றி. ஏன்னா இன்றைக்கு வந்து தலைவர் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார், இது நமது அரசு என்று, இது மக்களுக்கான அரசு என்று. எனவே மக்களே அதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். மக்களுக்காக அவர் அறிவித்த திட்டங்களை ஒன்றொன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் மக்களுக்கு தேவை, வேற ஒன்றும் மக்களுக்கு தேவையில்லை. உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் எதுக்கு வாக்களிப்பார்கள்? அவர்களுக்கு அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்க வேண்டும். இன்றைக்கு நான் பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றேன். மக்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு மெம்பர் இல்லை, எங்களுக்கு ஒரு பிரசிடென்ட் இல்லை, எங்களுக்கு ஒரு கவுன்சிலர் இல்லை, எங்களுக்கு ஒரு சேர்மன் இல்லை. இதுக்கு யார் காரணம்? மக்களுக்கு தெரியுது, 10 வருஷ காலம் ஊராட்சி தேர்தலை நடத்தவில்லை, இப்போது ஊரக உள்ளாட்சி தேர்தலை தலைவர் நடத்துகிறார், அவர் பக்கம் நிற்க வேண்டும் என்பது அவருடைய முடிவு. டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக நீங்கள் முன்னால் போராடுறீங்க, அப்போது கன்னியாகுமரியில் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட சென்ற காந்தி மண்டபம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி என்ன? அது அறவழி போராட்டங்களை திமுக தொடர்ந்து ஆதரித்து வருகிறது. விவசாயிகளுடைய கோரிக்கையை நாங்கள் தெளிவாக ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 சட்டங்களையும் பின்வாங்க வேண்டும் என்று மாநில சட்டமன்றத்தில்
உறுதியான தீர்மானத்தை ஒருமனதாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றிருக்கிறது. சாதாரணமாக இயல்பாக போராட்டங்கள் நடத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு நிலைக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. எனவே அந்த நிலையில் போராட்டங்கள் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை கைது செய்வது என்பது சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் அது காலங்காலமாக பின்பற்றப்பட வரக்கூடிய ஒன்று. அது நிகழ்ந்திருக்கலாம். அவ்வளவுதான். விவசாயிகள் வந்து ஆயுதங்களோட போகல, அகிம்சை முறையில தான் காந்தியடிகள் முன்னாடி உட்கார போனாங்க. அவங்க வந்து நீங்க வந்து அராஜகம் பண்ணனால தான் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. அராஜகம் நாங்கள் வார்த்தையை பயன்படுத்தல. அகிம்சை வழியில போராட்டம், நீங்க எந்த வழியில போராட்டம் நடத்தினாலும் அனுமதி பெற்று அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும். அரசு போராட்டத்திற்கு கேட்கின்ற நேரத்தில் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், அது பொதுமக்கள் பாதிப்பா போன்ற பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு அனுமதி வழங்கும்.